ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெய்கோன் எப்படி வீட்லயே பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு ரொம்ப பேசிக்கான வீட்டுல இருக்க மூணே மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இது எல்லாருமே கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், இது ஸ்ட்ரெயின்ஸும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டின் எடுத்துக்கலாம். இல்ல டின் இல்லைன்ற பட்சத்துல நீங்க யூஸே பண்ணாத யூடென்சில் ஏதாச்சும் ஒரு வெசல்ஸ் எடுத்துக்கலாம். வெசல்ஸ் இங்க ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்றது இல்லை அப்படின்னா, அது திருப்பியும் நம்ம வந்து குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. அதோட ஸ்மெல், அந்த பர்ன் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து எந்த யூட்டென்சில்லாம் எடுக்கிறது இல்லை. இல்லை உங்ககிட்ட குக் பண்ணாத பாத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் ஒரு டின் எடுத்து வச்சிருக்கேன். அந்த டின்குள்ள ஃபிட் ஆகுற மாதிரி, உள்ள போய் நல்லா ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது கவர் பண்ற மாதிரி ஒரு பவுல், இது மூணு தான் நமக்கு தேவை. நெய்கோன் பண்ண பேசிக்கான அந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்னா, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர். டீ பவுடர் நம்ம வீட்டுல என்ன யூஸ் பண்றோமோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ண மிக்சரை வந்து அந்த டின்குள்ள போட்டுடுங்க. இப்போ அந்த டின்ல வந்து ஒரு ரவுண்ட் கேப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கிளாஸை வந்து அதுல பேஸ்ட் பண்ணிடுங்க. வீடியோல காமிச்சிருக்க மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அந்த பவுல்ல வந்து ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அது மேல பிளேஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அங்க வந்து ஒரு முடி போட்டுக்கோங்க. அதை சுத்தி வீடியோல காமிக்கிற மாதிரி, ஏன்னா நமக்கு வந்து அந்த வேப்பர் வந்து வெளியே போகாம நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான், மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நாட் பண்றோம். உங்க ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பவுல்ல வந்து வாட்டர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்க உடனேவும் இந்த இதுவும் வந்து ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. கம்ப்ளீட்டா அது கூல் ஆகுற வரைக்கும் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். எப்படி அந்த டை ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோல பார்க்கலாம். நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு அந்த டை கிடைச்சிருக்கு, தெரியுதுங்களா? இப்ப வந்து நம்ம மைதா வந்து பைண்டிங் ஏஜென்டா இங்க யூஸ் பண்றோம். இங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்க டைல வந்து நான் வந்து மைதாவோட மிக்ஸ் பண்றேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இத பேஸ்ட் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ரன்னியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து பேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த மைதாக்கு ஆல்டர்னேட்டா நீங்க வந்து கான்ட்ராக்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஒரு கோன்ல ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்டெயின் வந்து ஒரு 6 hours கழிச்சு இருக்க ஸ்டெயின். உங்களுக்கு இன்னும் டார்க்கர் ஸ்டெயின் வேணும்னா இது வந்து இன்னும் 2 or 3 times கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் நெய்கோன் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.